விக்னேஷ் சிவனால் இப்போது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். இதுதான் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. விக்னேஷ் சிவன் என்ன பண்ணார், எதனால் தலைவிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் ரொம்பவே கொந்தளிச்சுட்ருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆக்ட்ரஸ் நயன்தாராவுக்கும் டைரக்டர் விக்னேஷ் சிவனுக்கும் ஜூன் 9 கல்யாணம் நடந்தது அப்படின்னு. திருமணம் முடிஞ்ச சில வாரங்கள் ஆகிற நிலையில் இப்போது விக்னேஷ் சிவனால் நயன்தாரா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் அவரோட காதல் மனைவி நயன்தாராவுக்கு ரொம்பவே ஆசையாக உணவு சமைச்சு கொடுத்துருக்காங்களாம். அந்த உணவை சாப்பிட்ட நயன்தாரா வாந்தி எடுத்திருக்காங்களாம். இதனால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இப்போது சிகிச்சை முடிஞ்சு நலமோடு இருக்கிறதாகவும் சொல்லிகிட்ருக்காங்க. என்னது உணவு சாப்பிட்டு இப்படியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாலும், இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கணவர் விக்னேஷ் சிவன் சமைச்சு கொடுத்த உணவை சாப்பிட்டதால தான் நயன்தாராவுக்கு வாந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லையா, என்னென்னா அவங்களுக்கு வந்து தோல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுக்கான், ஸோ அதனால தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற இந்த தகவலும் போயிட்டுருக்கு. இதில் எது உண்மை அப்படிங்கிறது அந்த டாக்டருக்கும் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கு தான் தெரியும். சரி ஓகே, இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்லேயும் கூட சொல்லுங்கள்.